எதுவுமே சொல்லலாம் நல்லால. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கூட பார்த்தா பார்க்கலாம், வந்துட்டுமேனு பார்க்கலாம், அவ்வளோதான். சக்கர சம்பந்தம் பார்ட் டூத்துல டல்லி காவல். ஆ, 3 வருஷம் வெயிட் பண்ணாதே, நல்லா வச்சு செஞ்சு அவங்க படத்தை பேசிதான் இருப்பாங்க. எங்க தலைவரு வேற லெவலு, என்ன பேசுறீங்க, எல்லாரும் பேசிதான் இருப்பாங்க. அவர் நச்சு போயே இருப்பாரு, இவங்களே மேல இவங்களே மேல திருப்பி பாடுங்களா, திருப்பி திரும்பி நிறைய சிம்பு வீட்டுல சொல்லுங்க, இனிமே படமே நடிக்கூடாது, முடிஞ்சிச்சு. டானஸ் கண்டல அப்படின்னு சொல்ல நல்லாதானா இருக்கு, கழிவு ஊத்துற மாதிரிலாம் இல்ல, நல்லா இருக்கு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு, படம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது, அவ்வளவாலாம் நல்லா இல்ல. தெரியல நான் அவ்வளோ தெரியல ப்ரோ. இன்டர்வியூல வரமே ஆரம்பிச்சேன், நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்துல, அப்படிதான் நினைச்சோம். ஸ்லோ மூவிங் சிவிஎம் ஃபீல்ஸ் எல்லாமே இருந்தது. ரேட்டிங் கொடுக்கலாம், கௌதம் மாசியம் படத்துல இது புதுசா இருக்கு, நல்லா இருந்தது, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். ஹீரோனி எல்லாம் வேற லெவல், நாங்க ஃபுல்லா கிசிங் சீன் தான் அங்க ஃபுல்லா படத்துல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லா, அதெல்லாம் மஜானா, அதெல்லாம் வேற லெவல், அதெல்லாம் ஹீரோ நல்லா, அவங்க மெயின் ரோல், அவங்கள வச்சா கதை மூவ் ஆகுமே. நம்ம இங்கே எதிர்பார்த்து போகிற லெவல் இருக்கா, நான் வேற லெவலில் கொண்டு வந்துட்டேன். ஹீரோயின் ரோல்லாம் எதுவும் பெருசாக ப்ரோ, தனுஷ் தான் ஃபுல்லாக. வட சென்னை அசுரன் அந்த மாதிரி ஃபீல்டே பார்த்துட்டோமா, இது கொஞ்சம் கௌதம் சமே கொஞ்சம் கிளாஸாக அப்படி எடுத்துருக்காரு, அவ்வளோவா இல்லை. நெக்ஸ்ட் படத்துக்கு பரவாயில்ல, திருப்பி பார்ப்பேன், என்ன பண்ணுறது, தனுஷ் மேனாக போயிட்டேன், திரும்பி பார்ப்பேன், சண்டே கூட புக் பண்ணியிருக்கேன், திருப்பி பார்ப்பேன். பட் படம் அவ்வளோவா இல்லை, சும்மா இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது, லவ் பண்றவங்க அந்த மாதிரிலாம் பார்த்தா செமையா இருக்கும். வாரணமாயிரம் விண்ணு தாண்டி வருவாயா, அதெல்லாம் வந்துட்டு போறேன். ஏன்னா கௌதம் மேனன் ஸ்கிரிப்ட் அதுல எப்படி லவ் புரிஞ்சது, அந்த சாயல் எல்லாம் இதுல லைட்டா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்கு.